வணக்கம். மெய்யெண்கள் பயிற்சி 2.5 இருக்க 3வது சம் பார்ப்போம். இப்போ 3வது சம் மதிப்பு காண்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் 49/1/2, அதாவது அடிமானம் 49, அடுக்கு 1/2, இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்போவுமே மதிப்பு காண்கனா அடிமானத்தை, அதாவது இந்த 49 நம்ம பகா எண்ணோட அடுக்காக எழுதணும். இப்போ 49 பகா எண்ணா எழுதுற, பகா எண்ணோட அடுக்காக எழுதுறதுன்னா எப்படி எழுதுவோம்? 49 மீச்சிமா கண்டுபிடிச்சா 7 × 7 = 49, 7/2. அப்போ அடிமானத்தை பகா எண்ணின் மடங்காக எழுதணும். இப்போ 49 7/2 எழுதலாமா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுட்டு அவங்க கொடுத்த 1/2 எழுதிக்குவோம். இப்போ இந்த 7 அப்படியே எழுதிக்குவோம். இதுக்கு முன்னாடி சம்லே பார்த்தோம் a^m^n இருந்துச்சுன்னா நம்ம a^m(n) எழுதலாம். அப்போ இந்த 2 1/2 பெருக்கிக்கலாம். அப்போ 2 × 1/2, 2 × 2 அடிச்சிடலாமா? ஏன்னா 2 × 1/2, 2 × 2 அடிக்கலாம்ல. அப்போ 7/1. இப்போ 7/1 அப்படின்னா அதோட மதிப்பு என்ன? 7 தான். அப்போ இதற்கான விடை 7. அடுத்தது 2வது சம் 243, அடிமானம் 243, அடுக்கு 2/5, மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல இந்த 243 பகா எண்ணின் அடுக்காக மாற்றணும். அப்போ 243 மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். அதாவது 1, 2, 3, 4, 5 மூணு. இப்போ இந்த 243 மூணின் மடங்கு எழுதலாமா? 3ன்றது பகா எண். அதுக்கப்புறம் 2/5 அவங்க கொடுத்துருக்கதை எழுதிடுவோம். இப்போ அடுத்து என்ன எழுதலாம்? 3/5 × 2/5. அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதலாமா? இந்த 5 இந்த 5 அடிச்சிருவோம். அப்போ 3/2. 3/2 அதாவது அடிமான 3 அடுக்கு 2, இதோட மதிப்பு என்ன? 3 × 3 = 9. அப்போ இதற்கான விடை 9. 3வது சம் 9/-3/2. இப்போ இந்த அடிமானம் 9 நம்ம பகா எண்ணோட அடுக்காக எழுதணும். இப்போ 9 எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாமா? 3ன்றது பகா எண், அதோட பவரில் 2 வருது. ஹோல் பவர் ஏற்கனவே இங்கே -3/2 இருக்குது, அந்த -3/2 எழுதிடுவோம். இப்போ ஈக்குவல் டு 3/2 × -3/2 எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 அடிச்சிருவோம். அப்போ 3/-3. இப்போ 3/-3 இருக்குது. இப்போ அடுக்கில் வந்து மைனஸ் குறி இருக்குது. இதை ப்ளஸ் குறியாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? அடிமானத்தை தலைகீழியாக எழுதணும். அடிமானத்தை தலைகீழியாக எழுதுனா அடுக்கில் இருக்க மைனஸ் குறி ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 1/3/3 ஈக்குவல் டு 1/3 என்ன? 1. 3/3 = 27. 3/3 = 27. அப்போ இதற்கான விடை 1/27. அடுத்தது 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? 64/125 − 2/3. இப்போ அடிமானம் 64/125. 24 பகா என்ன எப்படி மாற்ற முடியும்? 64 மீச்சியமாக கண்டுபிடிப்போம். அதே போல் 125 மீச்சியமாக கண்டுபிடிப்போம். இப்போ 64 மீச்சியமாக கண்டுபிடிச்சா 2ன் 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இங்கே 64 பதிலாக 2ன்றது வந்து பகாயன் பை 125 மீச்சியமாக கண்டுபிடிச்சா 5/3 கிடைக்கும். 5ன்றதும் ஒரு பகாயன் தான், 5/3. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல் பவர் -2/3. இதற்கு முந்தைய சமலே பார்த்தோம், அடுக்கு மைனஸ் குறியில் இருந்தால் அடிமானத்தை தலைகீழியாக எடுத்துட்டு அடுக்கை ப்ளஸ் குறியில் மாற்றிக்கலாம். அப்போ இதற்கு தலைகீழி என்ன? இப்போ என்ன பண்ணலாம்? தலைகீழி எடுத்தாச்சு அடிமானத்துக்கு. அப்போ அடுக்கோட குறியை மாற்றிக்கலாம். மைனஸ் குறியில் இருக்க அடுக்கை ப்ளஸ் குறிக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இந்த 2/3 அடுக்கானது 5/3 × 2/6 பொதுவானது. அப்போ தனித்தனியாக எடுத்து எழுதுவோம். 5/3 2/3 / 2/6 / 2/3 ஈக்குவல் டு இப்போ எப்படி எழுதலாம்? 5/3 × 2/3 / 2/6 × 2/3. இப்போ இந்த 3யும் 3யும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு 5/2 கிடைக்கும் பை இந்த 3 அடிக்கலாம். 1, 3, 3, 2, 3, 6. 2/2 இங்கே ஒரு 2 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ 3யும் 6யும் அடித்ததில் ஒரு 2 கிடச்சிச்சு, அந்த 2 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் × 2 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. × 2 இதை எப்படி எழுதலாம்? 5/2 / 2/4. இப்போ 5/2 = 25 தெரியும், 2/4 = 16. அதாவது 2 தடவை பிரிக்கணும், 2 × 2 × 2 × 2. அப்போ இந்த சமுக்கான விட 25/16. அப்புறம் இன்னொன்று நோட் பண்ணணும். இப்போ அடுக்கானது குறி, அதாவது மைனஸ் குறியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைகீழி எடுத்து ப்ளஸ் குறிக்கு கொண்டு வரணும். இப்போ ப்ளஸ்ஸில் இருந்தால் நம்ம அப்படியே வச்சுட்டு செஞ்சுட்டு வந்துடலாம். நன்றி. உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.